தினம் தினம்தோறும்ளக்கேற்ற நல்ல எண்ண இதயம் நல்ல எண்ண தமிழகம் முழுவதும் எண்மண் மக்கள் பிரச்சார பயணம் மேற்கொள்ளும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புதன்கிழமை நாகையில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் பின்னர் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை ஏழை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் திமுக அரசு திணறுகிறது தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெறுவதால் கோபாலபுரம் மட்டுமே நன்றாக உள்ளது மக்கள் யாரும் நல்லபடியாக இல்லை மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு உள்ளது இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது முப்பத்தி மூன்று சதவீத அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு உள்ளதால் இவர்கள் எப்படி தமிழகத்தை காப்பாற்றப் போகிறார்கள் மத்திய அரசு வரிப்பணத்தை ராணுவத்திற்கும் ஏழை தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என எண்ணூறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு செலவழிக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் பொன்முடி உள்ளிட்டோர் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மறைமுக வரி ஏய்ப்பு செய்துள்ளனர் டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தை வைத்து அரசு ஏழைகளுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதில்லை டிஆர்பி ராஜா ஜெகத்ரட்சகன் ரட்சகன் ஆகியோர் நடத்தும் சாரைய ஆலைக்காகவே டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது அங்கு உற்பத்தி செய்யப்படும் மதுபானங்களை விற்கவே இந்த கடைகள் உள்ளது என அண்ணாமலை விமர்சித்தார்